குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். விழிப்புணர்வு நிலைனா என்ன? ஏன் விழிப்புணர்வு நிலைய எல்லா மகான்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க அப்படின்னா, விழிப்புணர்வு நிலைனா முதல்ல சிம்பிளா சொல்லிடுறேன், அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். ஏன்னா பல பேர் இந்த ஆன்மீகத்துக்குள்ள டிராவல் பண்ண வரும்போது எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது. எங்க ஒருத்தர் ஒன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் இதை சொல்றாரு, இவர் இதை சொல்றாரு, எதை தாங்க ஃபாலோ பண்ற, ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்கும் பழகிறதுக்கு கோடிக்கணக்கான விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. நீங்க கத்துக்கணும்னா மரம் எப்படி வளர்க்கறதுன்னு கத்துக்கலாம், எப்படி வீடு கூட்டுறதுன்னு கத்துக்கலாம், எப்படி நான் ராக்கெட்டை அனுப்புறதுன்னு கத்துக்கலாம், எப்படி நான் பாட்டு பாடுறதுன்னு கத்துக்கலாம், எப்படி நான் வில்வித்தை கத்துக்கிறதுன்னு கத்துக்கலாம், எப்படி நான் ஒருத்தனை கெடுக்கிறதுன்னு கத்துக்கலாம், எப்படி நான் பீடி குடிக்கிறதுன்னு கத்துக்கலாம், எப்படி கஞ்சா அடிக்கிறதுங்கிறது என்ன வேணாலும் கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா எதை கத்துக்கணும்? எது ஒன்று கிடைத்து விட்டால் வேறு எதையும் நீங்கள் வாழ்வில் பெற வேண்டாமோ, எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் வேறு அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விடுமோ, அது ஒன்றுதானே பேசா பண்ணி அதை மட்டும் தானே கத்துக்கணும் இருக்குங்க. உண்மையாவே அது ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். அந்த ஒண்ணுதான் விழிப்புணர்வு நிலை. எப்படி விழிப்புணர்வு நிலை அவசியம்ன்றேன் அப்படின்னா, அது அவங்க நல்லா இப்ப நான் பேசும்போது எதையாவது பேசணும்னு பேசினா அப்படின்னா ஏகப்பட்ட பிசுறு வரும், பிரச்சனை வரும், என்ன பேசுறதுன்றது தெரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனிச்சு பேச ஆரம்பிக்கும் போது என்னோட விழிப்புணர்வு நிலை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கவனிச்சு பேசுவேன், ஸ்பீடா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கவனிக்க கவனிக்க அடுத்தடுத்து எனக்கு வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பிசுறே இருக்காது. கேட்கும் போது பிரம்மாண்டமா இருக்கும், கேட்கறது எப்படி இப்படி பேசுறானே, அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நீ என்னைய பார்த்து பிரம்மிப்படையணும்ல அவசியமே இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் இது இருக்கு. விழிப்புணர்வு நிலைக்கு போனீங்கன்னா அது நடந்துடும். உங்களோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், இந்த பயிற்சியை பண்ணுமா, அந்த பயிற்சி பண்ணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ண, எதையும் பண்ண வேணாங்க. எனக்கு இந்த டவுட் இருக்கு, அந்த டவுட் இருக்கு, எனக்கு இந்த கேள்வி இருக்கு, அந்த கேள்வி இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் எங்க போறது, எங்கேயும் போய் கேட்க வேணாம். ஏன் அப்படின்னா மாபெரும் ரகசியம் என்ன தெரியுங்களா, நீங்க இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ஒரு மினி ஏச்சர், ஒரு சின்ன டைப். நீங்க இந்த மொத்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அது அத்தனை உங்க உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ரகசியத்தை எப்படி வந்து நம்ம வெளியில எடுக்கிறதுன்னு தெரியணும். அதுக்கு நீங்க ஏகப்பட்ட கேள்வி இருக்கு, குழப்பம் இருக்குன்னு நீங்க நினைக்காம நீங்க இந்த ஒரு வேலையை பண்ணீங்கன்னா மற்றது எல்லாம் தெரிஞ்சிடும். என்ன? விழிப்புணர்வு நிலையோட இருக்கணும். விழிப்புணர்வு நிலைனா என்ன? மைண்ட் வேகமா ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. 72,000 தாட்ஸ் ஓடுறத நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அதோட வேகத்தை குறைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், ஓடவே வேணாங்க. உங்களோட வேலை ஒன்னே ஒண்ணுதாங்க. என்ன உங்களோட வேலை? வேகத்தை குறைக்கணும், அவ்வளவுதான். வேகத்தை குறைச்சிங்கன்னா மத்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது எப்படிப்பா வேகத்தை குறைச்சா எனக்கு எல்லாமே புரியும்? அடுத்த கேள்வி உங்களுக்கு தோணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கவனிங்க. இப்போ ஒரு கார்ல வேகமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 180 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க. 180 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பசிக்குது. பசிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உடனே வந்து எங்கேயாவது நீங்க நிப்பாட்டி காரோட வேகத்தை ஸ்லோ பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட முடியும், பசி போகும். நீ அதை விட்டுட்டு பசியை வச்சுட்டு ஸ்பீடா போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களால சாப்பிட முடியுமா? நிச்சயமாக முடியாது, 100% முடியாது. அதே போலதான் உங்களுக்கு ஞான பசின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நீங்களாவது முதல்ல கார்ல 180 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க ஞான பசி அப்படின்ற அந்த மனதோட வேகத்துல 100,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த வேகத்தை நீங்க குறைச்சீங்கன்னாதான் முதல்ல சைடுல என்ன இருக்குன்றத பாப்பீங்க, முன்னாடி என்ன இருக்குன்றது தெரியும். இது எல்லாம் என்ன எது தெரிஞ்சாதான் இயற்கை என்னன்றது புரியும். இந்த இயற்கை என்ன எதுன்றதெல்லாம் புரிஞ்சாதான் அந்த ஞானம் அப்படின்ற அந்த விஷயத்த ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி உள்ள போய் உங்களால பொறுமையா எடுத்து சாப்பிட்டு அதனுடைய உணர்வை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால கடைசி வரைக்கும் உண்மையை உணரவே முடியாது. அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? ஒவ்வொரு கணமும் எப்படி நான் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்ற அந்த வித்தையை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா விஷயமும் எல்லா சூட்சமும் புரிஞ்சிருங்க. பல பேர் நீங்க என்னை கேட்கறீங்க, இது எப்படிங்க நான் கத்துக்கிறது, எப்படிங்க நான் கத்துக்கிறதுன்னு கேட்கறீங்க. இப்ப நான் அதை வந்து நான் சொல்லித்தரது தயார் நிலையில இருக்கேன். ஆனா அது வந்து நான் உடனே நான் வந்து கேமரால சொல்லித்தர விஷயமே கிடையாது. அது பெரிய சப்ஜெக்டே, கிட்டத்தட்ட ஒரு 1 day ஃபுல்லா உட்கார வச்சு பேஸ்ல இருந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன ஏது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது, மனம் எப்படி வேலை செய்யுது, உடல் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்றலாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் உங்களை என்ன பண்றேன்னா அந்த நிலைக்கு போறதுக்கு உங்களை இப்பயே தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தயார்படுத்தி உங்களை அந்த கட்டத்துக்கு நான் கொண்டு போறேன்னு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இறைவன் என்னை அப்படி பணிக்கும் போது இதை பண்ணுன்ற ஒரு கட்டளைகள் வரும்போது நிச்சயமாக அந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். இப்ப அது வரைக்கும் இந்த பேசிக் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. எனக்கு என்ன சொல்லி தரலையே அப்படின்லாம் நீ சங்கடப்படவே வேணாம். சொல்லி தரணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். சொல்லி தரக்கூடாது அப்படின்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனா அது ஓவர் த கேமரா சொல்றது பாசிபிளே கிடையாது.
அதற்குண்டான சரியான நேரம் வரும்போது நிச்சயமாக அது கரெக்டான விஷயத்தோட நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.